வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று கூட உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் ஃபஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப். இது வந்து ரொம்ப பழைய ஆப் தான், ரொம்ப நாளாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து ஒரு அப்டேட்டு, என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து எப்போயுமே அந்த கிரிக்கெட் நடக்கும்போது அந்த பெட்டிங்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதில் கூட நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து விஷயம் தெரிஞ்சவங்க ஏர்ன் பண்ணிப்பாங்க, ஓகேவா? அதாவது பணம் கட்டி கூட இதில் ஏர்ன் பண்ணலாம், அதாவது அவங்க தெரிஞ்சிருந்தால் மட்டும். நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணேன்னா, உங்களுக்கு தெரியாமல் வந்து நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. இப்போதைக்கு எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த மூணு லைன் இருக்கு பாருங்கள், டச் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள், ரெஃபர் அண்ட் ஏன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கொடுத்த ஆஃபர் தான், சரியா? ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்புறம் கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபருக்கு 10 ரூபா. ஸோ என்ன யாருக்கு இது கிடைக்கும் எலிஜிபிள் அப்படின்னா, ஆல்ரெடி பேடிஎம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த நம்பரை போட்டு இந்த அக்கௌண்ட், இந்த கேமிங் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி, பேடிஎம் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த பேடிஎம் நம்பரில் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்து 10 ரூபா உங்கள் அந்த நம்பருக்கு பேடிஎம்மில் அனுப்பிச்சி விட்ருவாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதில் வந்து நீங்கள் கேட்பீங்க, இது ஆட்டோமேட்டிக்காக வருமா இல்லை வந்து நம்ம கொடுக்குறோமா வித்ரா அப்படிலாங்கிறது ஆட்டோவாக வரும். உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபர் கவுண்ட் ஆட் ஆச்சுன்னா 10 ரூபா உங்களுக்கு வந்துடும், ஓகேவா? இன்ஸ்டண்ட்டாக வரும். ஸோ இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நீங்கள் எத்தனை ரெஃபர்னாலும் பண்ணலாம், நீங்கள் 10,000 ரூபா கூட பண்ண, அதாவது 1,000 ஃப்ரெண்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க மேலே, ஓகேவா? ஸோ அதுதான் இப்போது இன்றைக்கி நான் போகக்கூடிய வீடியோக்கூட ஆஃபர் வந்து இதுதான், சரியா? அதுக்கப்புறம் நான் இதை ஏர்ன் பண்ண அமௌண்ட் தான் லாஸ்ட்டாக நான் பண்ணதுலாம். ஸோ 60, 50, 40 இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாயல்ட்டி போனஸு, அப்புறம் வந்து பேடிஎம் கேஷு. ஸோ இதை மாதிரி நிறைய நம்ம பண்ணலாம், முன்னாடி இருந்தது. ஸோ ரொம்ப நாளாக இதை நான் இல்லாமல் இருந்தது ஆஃபர்லாம். ஸோ இப்போ திரும்ப அகைன் கொண்டு வந்திருக்காங்க. ஏன் கொண்டு வந்திருக்காங்கன்னா, இப்போ வந்து ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஐபிஎல்ல வந்து கொஞ்சம் இப்போ இதில் நிறைய ப்ரொமோட் பண்ணுவாங்க. சென்னை மும்பை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதில் வந்து நிறைய ப்ரெடிக்ட் பண்ணி விளையாடுற மாதிரி கேம், பெட்டு கட்டி விளையாடுற மாதிரி நிறைய கேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அதை பண்ணுங்கள். அதாவது டீம் எடுக்கணும், டீம் எடுத்து யார் ஜெயிப்போ அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் அதெல்லாம் வின் பண்ண முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ரெக்கமெண்ட் பண்ணுறது, உங்களுக்கு தெரிஞ்சால் அதை பண்ணுங்கள், தெரியலனா அதை கண்டிப்பாக அதை பண்ணாதீங்க. நான் வந்து இப்போ ரெஃபர் கான்டெஸ்ட்டுக்காக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ரெஃபர் பண்ண முடியுங்க, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு எதுவும் பண்ண முடியும், ப்ரெடிக்ட் பண்ண முடியும், என்னால் பெட்டு கட்டி என்னால் இதை ஏன் பண்ண முடியும்னா கண்டிப்பாக நீங்கள் அதையும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்ச மட்டும் தான் பண்ண முடியும். இந்த சென்னையில் எனக்கு யார் வின் பண்ணுவா, யார் நல்லா விளையாடுவா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி அவங்க பேரில் பெட்டு கட்டினீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஏன் பண்ணிக்கலாம் அமௌண்ட்டு. அந்த அமௌண்ட்டு உடனே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ இந்த சின்ன சின்ன கேம்ஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி கேம்ஸு, லூடோ கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்டு கட்டி விளாட்ற மாதிரி தான் இருக்குது. சின்ன சின்ன மட்டும் 2 ரூபா 1 ரூபா காயின் காயின் வச்சு விளாட்ற மாதிரி வரும். ஸோ நிறைய இருக்குது இதில், சரிங்களா? அந்த மாதிரி கேம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தேவைப்பட்டால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், சும்மா பணம் போட்டு பண்ணாதீங்க, தெரியாமல் போட்டு நீங்கள் லாஸ் ஆகாதீங்க. இப்போதைக்கு நீங்கள் அந்த ரெஃபர் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான், சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான் அந்த வீடியோ. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் தெரியாமல் யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் லாஸ் ஆகிடுச்சி அப்படிலாம் சொல்லிட்டு சொல்லக்கூடாது. ஸோ ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ரெஃபர் மட்டும் யூஸ் பண்ணிங்க தெரிஞ்சவங்க, இல்லைனா அதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, அவ்வளோதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, உங்களோட அந்த பேடிஎம் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா அங்கே பாருங்கள், மை பேலன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். உங்கள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, எந்தெந்த பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது எல்லாமே ஷோ ஆகும். இங்கே தான் ஆட் பண்ணணும் மணியை, மணி ஆட் பண்ணி இது தான் உங்களுக்கு வந்து, அதாவது இந்த கேமுக்கு வந்து உங்கள்கிட்ட இருந்து எடுப்புக்கு அமௌண்ட்டு இது தான். இதை வந்து இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பாங்க உங்கள்கிட்ட. ஸோ நீங்கள் எவ்வளோ பிட்டு கட்ட போகிறோம் அதை வச்சு எடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களோட வின்னிங் அமௌண்ட்டு, நீங்கள் வின் பண்ணுற அமௌண்ட்டு இப்போ என்கிட்ட 4 ரூபா இருக்குது. ஸோ இது ஒரு மினிமம் அமௌண்ட்டு வச்சுருப்பாங்க வித்ரா எடுக்கிறதுக்கு. சில அமௌண்ட் இந்த சின்ன சின்ன கேம்லாம் விளையாடும்போது நமக்கு மினிமம் அமௌண்ட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், 4 ரூபா சும்மா போட்டு போகலாம் சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வின்னிங் வித்ரா சக்ஸஸ்ஃபுல்லி, ஓகே வித்ரா சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு, செக் பண்ணி பார்த்துடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பார்த்தீங்களா, 4 ரூபா இப்போ நம்ம அங்கே வித்ரா கொடுத்தோம் இல்லையா. ஸோ அந்த 4 ரூபா வந்துருச்சு. ஸோ நான் அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பாருண்ணா, இப்போ தான் ஆக்சுவலாக உள்ளே போய் பார்த்தேன், இந்த ரெஃபர் கான்டெஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க, சரி உள்ளே போய் செக் பண்ணலாம் பார்க்கும்போது இப்போ இந்த பேலன்ஸே நான் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த வின் பண்ணுற அமௌண்ட்லாம் இந்த மாதிரி வித்ரா எடுத்திங்கன்னா உடனே இன்ஸ்டண்ட்டாக கொடுப்பாங்க, சரியா? ஸோ அந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து பேடிஎம் ஃபஸ்ட்டில் ஏன் பண்ண அமௌண்ட்லாம் காமிக்கலாம், பட் ரொம்ப லாஸ்ட்டில் இருக்கும், நான் செக் பண்ணணும். நான் முன்னாடி தான் நான் எடுத்திருக்கேன், ஸோ அதை கூட ப்ரூஃப் காமிக்க முடியும், எங்கே இருக்குன்னு தெரில நான். ஸோ நான் வந்து டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன், ஓகேவா? நான் வந்து வித்ரா வரும்போது எனக்கு
அதாவது பேடிஎம் ஃபஸ்ட்டில் ரெஃபர் கார்டு வரும்போது நான் வந்து உங்களுக்கு அதை ஷோ பண்ணுறேன். இது வந்து இன்ஸ்டா ஹன்சா சீட்டா இல்லையா, ஸோ அதில் வந்து சர்வே பண்ணதுக்காக ஒரு அமௌண்ட். இது ஹன்சா சீட்டெலாம் நிறைய வரும். ஸோ இப்போ கூட ரெஃபர் கான்டெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீடியோ லிங்க் நான் கீழே தரேன், தேவைப்பட்ட அதையும் பார்த்துங்க. ஒரு இன்னும் பன்னெண்டு நாளைக்கு கொடுத்துருக்காங்க, இன்னும் 11 நாள் இருக்குது. ஸோ இந்த மந்த் எண்டு வரைக்கும் அதை கொடுத்துருக்காங்க. ஒரு ரெஃபருக்கு 25 ரூபா தராங்க. அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதை கூட நீங்கள் போய் பாருங்கள், ஓகேவா? அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எப்படி போகணுங்கிறத சொல்லியிருப்பேன். என்ன ரெஃபர் கோடு போடணுங்கிறத நான் வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது வந்து லாஸ்ட் டைம் கொடுத்த கான்டெஸ்ட்டுக்கு நான் அந்த கோடு சேஞ்ச் பண்ணணும். அந்த கோடை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருப்பேன். அந்த கோடு தான் இப்போ வந்து ரெஃபரன்ஸ் கோடு, ஓகேவா? ரெஃபரல் நம்பர் வந்து ஹன்சா சீட்டாவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த நம்பர் தான் ரெஃபர் கோடு. ஸோ அதே போல் தான் உங்கள் ரெஃபர் கோடை போட்டு நீங்கள் அதில் ஏர்ன் பண்ணணும், ஓகேவா? அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. ஸோ சின்ன வீடியோ தான், ஓகே, இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ உங்களுக்கு தெரியும் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க.